எல்லாருக்கும் நமஸ்காரம். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். தசாவதார ஸ்தோத்திரத்தில் 9வது ஸ்லோகம். இது பலராம அவதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இது பக்கட்கௌரவ பட்டண பிரபுதய பிராஸ்த பிரளம்பாதய தாலாங்கஸ்ய ததாவிதா விஹிருதய தன்வந்து பத்ராணினஹ க்ஷீரம் சர்க்கரையே வையாபிரமிருத பூதா பிரபூதைர் குணை ஆகௌமார தமஸ்வதந்த ஜகதே கிருஷ்ணஸ்ய தாக்கேளய. பக்கட்கௌரவ பட்டண பிரபுதய பிராஸ்த பிரளம்பாதய காலாங்கஸ்ய ததா விதா விஹிருதய ஸ்தன்வந்து பத்ராணினஹ க்ஷீரம் சர்க்கரையே வையாபிரபிருதக் பூதா பிரபூதைர் குணைஹி ஆகௌமாரதமஸ்வதந்த ஜகதே கிருஷ்ணஸ்ய தாக்கேலயஹ. பலராமனுடைய அவதாரம், பலராமனுடைய சரித்தம் பெரும்பாலும் கிருஷ்ணாவதார சரித்திரத்தோடையே சேர்ந்து போச்சு. தனியாக ஒரு சரித்தம் எங்கேயும் சொல்லப்படலை. சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் பலராம அவதாரத்தை பற்றி வர்ணிக்கிறார். பக்கட்கௌரவ பட்டண பிரபுதயம், கௌரவாளுடைய நகரத்தை அழித்தவனான பிராஸ்த பிரளம்பாதயா, அந்த பிரளம்பாசுரன் முதலிய அசுரர்களை ஒழித்தவனான ததாவிதாக, இன்னும் எத்தனையோ இருக்கோ அது எத்தனை இருக்கோ அது எல்லா விதமாகவும் தாலாங்கசிய பலராமனுடைய விகிருதயா லீலைகள் நக நமக்கு பத்ராணி தன்வந்து, பத்ராணி நன்மைகளை தன்வந்து செய்ய வேண்டும். யாபிகி பலராமனுடைய எந்த லீலைகளாலே சர்க்கரையா க்ஷீரமிவ ஆகௌமாரகம், சர்க்கரை கலந்த பாலை போல இளம் பருவம் முதலோ அபிருதக் பூதாக பிரியாமல் கலந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணஸ்ய அந்த எம்பெருமான் கிருஷ்ணனுடைய தாகா கேளையா அந்த லீலைகள் பிரபூதைஹி குணைஹி ஜெகதே அஸ்வதந்த, நல்ல குணங்களாலே மிக அதிகமான குணங்களால் உலகுக்கு சுவைமிக்கதாக இருந்தனவோ. இது சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சொல்கிற ஒரு பதார்த்தம். நன்னா பார்த்தால் ராமன் பெயரால் 3 அவதாரம், முன்னும் ராமனாய் பின்னும் ராமனாயின்னு ஆழ்வார் சாதித்தா போல, ராமன்ற பெயரால் 3 அவதாரங்கள், ராமாவதாரம், பரசுராம அவதாரம், பலராம அவதாரம்னு. பலராமனை நம்பி மூத்தபிரான்னு ஒரு பெயர் வச்சுன்னு அழைக்கிற வழக்கம் உண்டு. அவர் கண்ணனுடைய எம்பெருமான் கண்ணனுடைய தமையனாக அவதரித்தார். பலதேவர்க்கு ஒரு கீழ்கன்று அப்படின்னு ஆண்டாலே அவருடைய பாசுரங்களில் சொல்லியிருக்கார். அது ஏன்னா பலதேவன் குடுகுடுன்னு ஓடிடுவானா எல்லா இடத்துலையும், கண்ணன் எந்த விஷயத்தில் செயல்படணுன்னாலும் ரொம்ப மெதுவாக தான் செயல்படுவாராம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பலராம சரித்திரம் பொதுவாக கிருஷ்ணனுடைய சரித்திரத்திலேயே அடங்கி போச்சு. பலராமன் ரொம்ப சாது. கிருஷ்ணன் எப்போவுமே பார்த்தால் நம்ம கதைகள்லாம் பார்த்துருக்கோம், கிருஷ்ணன் தொல்லை கொடுக்குற மாதிரி தான் அவனுடைய நடத்தையானது இருக்கும். ஆனால் பலராமனும் அதுக்கு நேர்மார். எப்போவுமே அவர் அமைதியாகத்தான் இருப்பார்ன்றது தேசிகனே சொல்லக்கூடிய ஒரு அபிப்பிராயம் இது. அதாவது பலராமனுடைய ஆயுதம்னு பார்த்தால் கலப்பையும் பனைமர கொடியும் தான். இது தமிழில் எடுத்திருக்கா, புறநானூரில் எடுத்திருக்கா. இதை பலராமனுடைய ஆயுதங்கள் கலப்பையும் பனைமர கொடியும்னு, அதுவும் ஒரு பரிபாடல்னு ஒரு கிரந்தம் தமிழில், அதில் திருமாலூரிஞ்சோலையை பற்றி சொல்லக்கூடிய அழகான ஒரு பாட்டு. அந்த பாட்டில் பார்த்தால் கண்ணனும் பலராமனும்
அந்த சேர்ந்தே அந்த திவ்யதேசத்தில் அந்த திருமாலருஞ்சோலையில் சேர்ந்தே மங்களாசாசனம் பண்ணியிருக்கான்லாம் அந்த புறநானூற்று பாடல்களில் வருது. அதுவும் எப்படி இருக்கான்னு அங்கே வர்ணிக்கிறா, கடலும் கடற்கரையும் போல இருக்காளாம் பெருமாள். எப்படி எப்படி ரெண்டு பேரும் எப்படின்னா, கண்ணன் எம்பெருமான் கடல் போல கருப்பாக இருக்கானா, பலராமன் கரையை போல கடற்கரையை போல வெள்ளவெளியேன்னு இருக்கானா. பார்க்கும்பொழுது அப்படி இருக்கிறதா கலித்தொகைன்னு ஒரு கிரந்தத்தில் வர்ணிச்சிருக்கான் இல்லையா. இது நமக்கெல்லாம் கதை தெரியும், நந்தகோபனுக்கு ரோஹிணி யசோதன்னு ரெண்டு பேர், அதில் ரோஹிணிக்கு மகனாக பிறந்தவன் தான் இந்த பலராமன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது பக்கட்கௌரவப்பட்டனும் எம்பெருமான் கண்ணனுடைய தமையனாக ஒரு அவதாரம் இது. ஏன் அப்படின்னா, 14 ஆண்டுகள் எம்பெருமானுக்கு தம்பியாக இருந்து எல்லா ஆசையும் தவிர்த்துட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதையே குறிக்கோளாக வைத்தவன் இல்லையா. ராமாயணத்தில் வருது, இவதான் இவர் லக்ஷ்மணன் தான் இப்படி இருக்காருன்னா, அவள் அம்மா ஒருபடி மேலே மேலே போய் கச்ச தாத்த யதாசுகம்னு சொல்லிட்டாளே, ராமம் தசரதாத்மஜம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜம் அயோத்தியாம் அடவியம் வித்தி கச்சதாத்த யதாசுகம்னு சொன்னா இல்லையா. அந்த மாதிரி எல்லா சுகங்களையும் விட்டுட்டு தமையனாருக்கு கைங்கரியம் பண்ணணுன்ற ஒரே காரணத்தை முதலாக கொண்டு அவன் சென்ற இடம்லாம் திரும்பி போனான் இல்லையா, எதுவுமே கேட்காமல் அவன் எங்கெல்லாம் கூப்பிடுறானோ அங்கெல்லாம் பின்னாடியே போனான் இல்லையா. அது எம்பெருமானுக்கு ஒரு நெகிழ்ச்சியை உண்டு பண்ணித்து. எப்போ சக்கரவர்த்தி திருமகனாக இருந்த காலகட்டத்தில் அதற்காக என்ன பண்ணா, தனக்கு இவன் இவ்வளவு கைங்கரியம் பண்ணின்றிருக்கானு, இவனுக்கு நாம் கைங்கரியம் பண்ணுற மாதிரி ஒரு அவதாரத்தை எடுக்கணும்னு ஒரு ஆசை. அதனால தான் அந்த ஆதிசேஷனு இந்த அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரத்துக்கு வரும்பொழுது அவர் பலராம அவதாரத்தை பலராமனாக அவதாரம் எடுத்தார். எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து எப்போவுமே அவனை விட்டு பிரியாமல் பலராமனுக்கு எதிராக பேசாமல் பலராமன் சொல்கிறதையே கேட்டுண்டு எம்பெருமான் நமக்காக அவதரித்தான், கிருஷ்ணனாக அவதரித்தான். அது எப்படி வேணா, தனியாக கிருஷ்ணனுடைய லீலைகளை பார்த்தால் அவ்வளவு சோபிக்காதுன்ற தேசிகருடைய அபிப்பிராயம். அதுவும் க்ஷீரம் சர்க்கரை ஏவ, சாதாரண சர்க்கரை சாமான்யமாக பார்த்தால் சர்க்கரையும் இனிப்பு தான், க்ஷீரமும் இனிப்பாக தான் இருக்கும். ஆனால் இது தனித்தனியாக இனிப்பாக இருக்கிறத காட்டிலும் ஒரு பாலில் சர்க்கரை சேர்ந்து ரெண்டுத்தையும் சேர்த்து அனுபவித்தால் அதில் இருக்கக்கூடிய ஒரு இனிமை வேறு எதுலேயுமே கிடையாது. இது தேசிகனுடைய அபிப்பிராயம். பலராமனோடு சேர்ந்து கிருஷ்ணனுடைய லீலைகள் இருந்தால்தான் அது நமக்கெல்லாம் ஒரு ரசிப்பு தன்மையை கொடுக்கும் இல்லையா. இப்படி கண்ணபிரானுடைய அந்த லீலைகளை சுவையாக ஆக்கின அந்த பலராமனுடைய லீலைகள் நம்மை என்றைக்கும் ஆஸ்திகர்களை காத்து அருளட்டும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தினால் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். இதுதான் தேசிகனுடைய ஒரு அபிப்பிராயம். தாசன்.